வணக்கம். இது நம்ம ஊரு செய்திகள். வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. நான் அபிநயா. செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். உதகை கல்லட்டி நீர்வீழ்ச்சியில் தண்ணீர் ஆர்ப்பரித்துக் கொட்டி வருகிறது. உதகையில் பெய்து வரும் தொடர் கனமழையால் கிளன்மார்கன், பைகாரா, காமராஜசாகர் அணைகள் திறக்கப்பட்டுள்ளன. அணைகளிலிருந்து திறக்கப்பட்டுள்ள தண்ணீர் பசுமையான வனப்பகுதிகளில் ஆர்ப்பரித்து கொட்டி வருவது கண்களுக்கு விருந்து படைக்கும் வகையில் அமைந்துள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் 300 பள்ளி மாணவர்கள் ஒன்றிணைந்து டூட்லிங் ஓவியங்களை வரைந்து சாதனை படைத்தனர். பரமக்குடி ஆரிய வைசிய மெட்ரிக் மேல்நிலை பள்ளியைச் சேர்ந்த மாணவர்கள் இந்த சாதனையை நிகழ்த்தியுள்ளனர். ஒரே நேரத்தில் சுமார் 3000 சதுரடியில் இந்தியாவில் உள்ள தேசத் தலைவர்கள் தேசிய சின்னங்களை 39 நிமிடத்தில் வரைந்தனர். இந்த முயற்சியை லண்டன் சாதனை புத்தகம் சாதனையாக அங்கீகரித்துள்ளது. மாவட்டம் திண்டிவனம் அருகே ஜக்காம்பேட்டையில் விபத்தில் காரும் டேங்கர் லாரியும் எரிந்து சேதமடைந்தன. இரண்டு இருசக்கர வாகனங்கள் ஒன்றோடு ஒன்று மோதி சாலையில் விழுந்து விபத்திற்குள்ளாகின. அப்போது பின்னால் வந்து கொண்டிருந்த கார் இருசக்கர வாகனத்தின் மீது மோதி எதிரே சென்று கொண்டிருந்த ஆவின் பால் டேங்கர் லாரியின் பின்பக்கத்தில் மோதியது. இதில் கார், லாரி, இரண்டு வாகனங்களும் பற்றி எரிந்தன. கள்ளக்குறிச்சி மாவட்டம் வட துரசலூர் கிராமத்தில் 800 ஆண்டுகள் பழமையான சோழர்கால பலகை கல்வெட்டு கண்டறியப்பட்டது. அந்த கிராமத்தின் ஏரிக்கரையில் பிடாரியம்மன் கோவில் அருகே வரலாற்று ஆய்வு நடுவம் சார்பில் தொல்லியல் ஆர்வலர்கள் ஆய்வு நடத்தினர். அதில் 5 அடி நீளம், 3.5 அடி அகலத்தில் 12 நூற்றாண்டைச் சேர்ந்த 2 குலோத்துங்க சூழனின் பூமேவி வளர என்ற கீர்த்தி கல்வெட்டில் இடம்பெற்றுள்ளது. தேசத்தின் 75வது சுதந்திர ஆண்டை கொண்டாடும் விதமாக திருப்பூர் மாவட்ட பாஜக சார்பில் தியாகிகளின் புகைப்படங்கள் அடங்கிய சேலைகள் தியாகிகளின் குடும்பத்தினருக்கு அளிக்கப்பட்டன. இந்த சேலைகள் கைத்தறியில் பருத்தியால் நெய்யப்பட்டு இயற்கை நிறமிகள் கொண்டு தியாகிகளின் புகைப்படங்கள் அச்சிடப்பட்டுள்ளன. தியாகி சுந்தராம்பாளின் இல்லத்தில் அவரது குடும்பத்தினரிடம் முதல் சேலை வழங்கப்பட்டது. நாகப்பட்டினம் மாவட்டம் காடம்பாடி ஆயுதப்படை மைதானத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் பைக்குகள் மற்றும் கார்கள் தீயில் கருகின. பல்வேறு வழக்குகளில் பறிமுதல் செய்யப்பட்ட 2 மற்றும் 4 சக்கர வாகனங்கள் ஆயிரக்கணக்கில் இங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன. இந்நிலையில் அங்கு ஏற்பட்ட திடீர் தீ விபத்தில் 50 பைக்குகள், 4 கார்கள் சேதமடைந்தன. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். ஆவடி அருகே நில உரிமையாளருக்கு தெரியாமல் போலி ஆவணங்கள் தயாரித்து 12 கோடி ரூபாய்க்கு நிலத்தை 7 பேருக்கு விற்ற 3 பேரை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்துள்ளனர். சூளை பகுதியைச் சேர்ந்த ராஜகுமாரி என்பவருக்கு உரகடம் பகுதியில் நிலம் உள்ளது. இதன் சர்வே எண்ணை பயன்படுத்தி ஜான் டேவிட் குமார் மற்றும் ஆனந்த்ராஜ் ஆகியோர் போலி ஆவணங்கள் தயாரித்துள்ளனர். இதனை ரவி ஜெயக்குமார் என்பவர் தனியார் கட்டுமான நிறுவனத்திற்கு விற்றுள்ளார். பத்திரப்பதிவு மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் 6 பேரை போலீசார் தேடி வருகின்றனர்.
நாட்டின் 75வது சுதந்திர ஆண்டை கொண்டாடும் வகையில் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் தேசிய கொடியை ஏந்தியபடி அஞ்சல் அலுவலக ஊழியர்கள் பேரணியாக சென்றனர். காந்தி சிலைக்கு மரியாதை செலுத்திய அவர்கள் சிலையை சுற்றி வந்து முக்கிய வீதிகளின் வழியாக சென்று அஞ்சல் நிலையத்தை வந்தடைந்தனர். மாவட்டம் குன்னூரிலிருந்து கோவை செல்லும் தேச நெடுஞ்சாலையை ஒட்டிய பகுதியில் தடுப்பு சுவர் இடிந்து விழுந்தது. சுவர் இடிந்து விழுந்த இடத்தில் பொதுமக்கள் யாரும் இல்லாததால் பெரும் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. ஏற்கனவே நீரோடைகளை தடுத்து சுவர் கட்டியதாக புகார் எழுந்த நிலையில் கனமழையால் இந்த தடுப்பு சுவர்கள் இடிந்து விழுந்து உள்ளது. நாகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தனியார் கல்லூரி மாணவர்கள் 30 பேர் மோதலில் ஈடுபட்டனர். கல்லூரி முடித்து பேருந்தில் செல்ல வந்த மாணவர்கள் 2 குழுக்களாக பிரிந்து ஒருவரையொருவர் கடுமையாக தாக்கிக் கொண்டனர். தாக்குதலில் வாயில் இரத்த காயங்களுடன் மாணவர்கள் தப்பி ஓடியதால் பேருந்தில் ஏற வந்த சக பயணிகள் மற்றும் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டியில் ஆடி மாத பொங்கல் விழாவை முன்னிட்டு மாநில அளவிலான பாய்மரக படக் போட்டி நடைபெற்றது. போட்டியில் ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர் என பல்வேறு மாவட்டங்களிலிருந்து 60க்கும் மேற்பட்ட படகுகள் பங்கேற்றன. படகு ஒன்றுக்கு 6 பேர் வீதம் 360 போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர். 3 கிலோமீட்டர் தொலைவு தூரம் நிர்ணயிக்கப்பட்ட இந்த போட்டியில் காற்றின் வேகத்தை கிழித்து படகுகள் சீறி பாய்ந்து ஒன்றை ஒன்று போட்டி போட்டு முந்திச் சென்றன. மாவட்டம் வெம்பக்கோட்டை அகழ்வாராய்ச்சியில் சுடுமண்ணால் ஆன முத்திரை கண்டறியப்பட்டுள்ளது. உச்சிமேட்டில் 25 ஏக்கர் பரப்பளவிலான தொல்லியல் மேட்டில் அகழ்வாராய்ச்சி பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதுவரை இந்த பகுதியில் 15 குழிகள் தோண்டப்பட்டுள்ள நிலையில் நேற்று சுடுமண்ணால் ஆன 6 துளைகள் கொண்ட முத்திரை கண்டறியப்பட்டுள்ளது. மீனருவி அருகே உடும்பின் வாளை பிடித்து குரங்குகள் செய்த குறும்புத்தனத்தை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனர். குரங்குகளுக்கு உணவு அளிக்க கூடாது என்று வனத்துறை அறிவுறுத்தி வரும் நிலையில் அதனையும் மீறி சில சுற்றுலா பயணிகள் குரங்குகளுக்கு உணவளித்து வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் மகா பிரத்யங்காரா கோவிலில் நடைபெற்ற மிளகாய் வத்தல் யாகத்தில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். ஆடி பௌர்ணமியையொட்டி பிரத்யங்காரா அம்மனுக்கும் கால பைரவருக்கும் சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டன. பிரத்யங்காரா அம்மன் சிலைக்கு முன்னிருந்த யாக குண்டத்தில் பக்தர்கள் தாங்கள் கொண்டு வந்த மிளகாய் வத்தலை வீசி யாகத்தை வளர்த்தனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் பெரிய மாரியம்மன் கோயில் திருவிழாவை ஒட்டி பக்தர்கள் பூக்கரகத்துடன் பால்படம் எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். ஊருணி பொங்கல் விழாவை முன்னிட்டு அம்மனுக்கு வெள்ளை கவசம் அணிவித்து மகா தீபாராதனை நடத்தப்பட்டது. 200க்கும் மேற்பட்ட பெண்கள் தலையில் பால்குடம் சுமந்தவாறு ஊர்வலம் சென்றனர். கோயிலில் தொடங்கிய ஊர்வலம் கடைவீதி அண்ணா நூற்றாண்டு வளைவு வழியாக மீண்டும் கோயிலை வந்தடைந்தது. பல
பழைய மாமல்லபுரம் சாலையில் கியூஆர் கோட் ஸ்டிக்கரை போலியாக ஒட்டி மோசடியில் ஈடுபட்ட நபரை போலீசார் கைது செய்துள்ளனர். ஒக்கியம்பேட்டையைச் சேர்ந்த ஆனந்த் என்பவர் நடத்தி வரும் டிஃபன் கடையில் வாடிக்கையாளர்கள் கியூஆர் கோட் மூலம் பணம் செலுத்தி வந்துள்ளனர். பலர் பணம் செலுத்தியும் தனக்கு பணம் கிடைக்காததால் சந்தேகமடைந்த ஆனந்த் தனது கியூஆர் கோடுக்கு மேல் வேறொரு கோடு இருந்தது தொடர்பாக போலீசில் புகார் அளித்தார். இதனையடுத்து போலீஸ் ஸ்டிக்கர் ஒட்டிய வெங்கடேஷை போலீசார் கைது செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி இஸ்லாமிய ஆண்கள் கல்லூரி மாணவர்கள் தேசிய கொடியை ஏந்தி விழிப்புணர்வு பேரணியில் ஈடுபட்டனர். தேசத்தின் 75வது சுதந்திர ஆண்டை கொண்டாடும் வகையில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. கல்லூரி முன்பு தொடங்கிய பேரணி முக்கிய வீதிகள் வழியாக சென்று நகராட்சி அலுவலகத்தில் முடிவுற்றது. தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் கடமானை வேட்டையாடியதாக 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பண்புழி பீட் பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்ட வனத்துறையினர் சந்தேகத்திற்கிடமான வகையில் நின்று கொண்டிருந்த கும்பலை விசாரித்தனர். அப்போது 2 வயது கடமானை கும்பல் வேட்டையாடி சமைத்து சாப்பிட்டது உறுதியானது. இதனையடுத்து எசார்தீன், சாஜிர், முகமது இஜாஸ், ஆறுமுகசாமி, காளியப்பன் ஆகிய 5 பேர் கைது செய்யப்பட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் முத்தாலம்மன் கோவில் அருகே பிலிப் என்பவருக்கு சொந்தமான தென்னை நார் தயாரிக்கும் ஆலையில் தீ விபத்து ஏற்பட்டது. 18 ஆண்டுகளாக இயங்கி வந்த ஆலையில் நேற்று ஏற்பட்ட தீ விபத்தில் 200 டன் தென்னை மட்டை மற்றும் தென்னை நார் எரிந்து சேதமடைந்தது. தீ விபத்து குறித்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் நீண்ட நேரம் போராடி தீயை அணைத்தனர். நல்வாய்ப்பாக இதில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு மின்வாரிய அலுவலகத்தில் புகார் தெரிவிக்க வந்த நபர் மீது ஊழியர் குப்புராஜ் என்பவர் மின்சார மீட்டரை தூக்கி வீசி தாக்குதலில் ஈடுபட்டார். தீர்த்தகிரி நகரில் மின்சார சேவை பாதிப்பு குறித்து ஒரு பெண்ணும் ஆணும் புகார் தெரிவிக்க வந்தனர். அப்போது பணியில் இருந்த குப்புராஜ் புகார் தெரிவித்தவர்களை தரக்குறைவாக பேசியதாக கூறப்படுகிறது. ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த அவர் மீட்டரை தூக்கி வீசினார். இந்நிலையில் அவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். புதுச்சேரி கொசக்கடை வீதியில் முருகன் என்பவரின் நகைக்கடை மீது தாக்குதல் நடத்திய 8 பேரை போலீசார் கைது செய்தனர். விசாரணையில் கடலூரைச் சேர்ந்த பாலச்சந்தர், பரணிதரன், ரவிச்சந்திரன் ஆகியோருக்கும் முருகனுக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை இருந்தது தெரிய வந்தது. இந்நிலையில் கடலூரைச் சேர்ந்த விஜய் செல்வம் என்பவருக்கு பரணிதரன் பணம் கொடுத்து தாக்குதலில் ஈடுபட வைத்துள்ளார். தலைமறைவாக உள்ள ரவுடி விஜய் செல்வம் மற்றும் பரணிதரனின் தந்தை ரவிச்சந்திரன் ஆகியோரை போலீசார் தேடி வருகின்றனர். பங்குச்சந்தையில் முதலீடு செய்தால் அதிக லாபம் தருவதாக கூறி கிருஷ்ணகிரியில் 1,60,00,000 ரூபாய் மோசடி நடந்திருப்பதாக பாதிக்கப்பட்டவர்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்துள்ளனர். ஓசூரைச் சேர்ந்த அருண்குமார் என்பவர் பங்குச்சந்தையில் முதலீடு செய்வதாக கூறி மோசடியில் ஈடுபட்டதாக பாதிக்கப்பட்டவர்கள் புகார் மனுவில் தெரிவித்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் கூட்டமே இல்லாத இடத்தில் முதுகுளத்தூர் முன்னாள் எம்எல்ஏ பாண்டி விலைவாசி உயர்வு குறித்து பரப்புரை மேற்கொண்டார். கீரனூர், மணிபுரம் உள்ளிட்ட இடங்களில் மைக்கை பிடித்து நெடுநேரம் பேசி அவரின் பேச்சை கேட்க 1-2 பேர் மட்டுமே இருந்தனர். எனினும் மனம் தளராத அவர் தனது பிரச்சாரத்தை தொடர்ந்தார். நாங்கள் தந்த விலைவாசி எப்படி இருந்தது, இன்னைக்கு இன்னும் முட்டுகின்ற விலைவாசி உயர்வு இருக்கிறது, என்ன காரணம், ஏன் வரியை போடுகின்றீர்கள், ஏன் வரியை அதிகமாக கொண்டு பொதுமக்களை திணிக்கின்றீர்கள். ஆடி மாத பௌர்ணமியையொட்டி திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் கிரிவலத்தில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர். 14 கிலோமீட்டர் தூரம் கொண்ட கிரிவல பாதையில் பக்தி பரவசத்துடன் நடந்து சென்று அண்ணாமலையாருக்கு அரோகரா என்ற முழக்கங்களை பக்தர்கள் எழுப்பினர். விடிய விடிய ஏராளமான பக்தர்கள் வந்திருந்து அண்ணாமலையாரை வழிபட்டனர். சகோதரத்துவத்தை போற்றும் தினமான ரக்ஷபந்தனை மயிலாடுதுறையில் வசிக்கும் ஜெயின் சமூகத்தினர் உற்சாகமாக கொண்டாடினர். பெண்கள் மற்றும் ஆண்கள் தங்கள் சகோதரர்களின் கையில் விதவிதமான அலங்கார ராக்கிகளை கட்டி உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். இடைவேளைக்கு பிறகு நம்ம ஊரு செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம்.
நம்ம ஒரு செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அடுத்துள்ள அபிராமம் பேரூராட்சியில் பொது கழிப்பறையிலிருந்து வெளியேற்றப்படும் கழிவுநீர் பொதுமக்கள் பயன்படுத்தும் பெரிய கண்மாயில் கலப்பதாக புகார் எழுந்துள்ளது. கழிவுநீர் கலப்பதால் மக்கள் பல்வேறு நோய்களுக்கு ஆளாவதாகவும் கூறப்படுகிறது. பேரூராட்சி நிர்வாகமே பொறுப்பில்லாமல் கழிவுநீரை கண்மாயில் கலந்து வருவதாக சரமாரியாக புகார் கூறப்படுகிறது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே பாளைய ஏகாம்பரன் நல்லூரில் கோயில் வளாகத்திற்கு அருகே கால்வாய் அமைத்ததை கண்டித்து கிராம மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பூவாடையம்மன் கோயில் அருகே அண்மையில் கால்வாய் அமைக்கும் பணி தொடங்கப்பட்டது. இதற்கு மக்களின் எதிர்ப்பு எழுந்ததால் அங்கு வந்த ஊராட்சி நிர்வாகத்தினர் மாற்று இடத்தில் கால்வாய் அமைக்கப்படும் என உறுதியளித்தனர். இதனால் பொதுமக்கள் கலைந்து சென்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோயில் அருகே ஸ்ரீபெரும்புதூர் செல்லும் பிரதான சாலையில் டயர் வெடித்ததால் சரக்கு வாகனம் கவிழ்ந்தது. வாகனத்தில் இருந்த காலி கண்ணாடி பாட்டில்கள் சாலையில் சிதறின. உரகடத்தைச் சேர்ந்த செல்வகுமார் காய்லான் கடையிலிருந்து காலி பாட்டில்களை எடுத்துச் சென்றபோது இந்த விபத்து நேரிட்டது. சாலையில் சிதறிய கண்ணாடி துகள்களால் அவ்வழியாக சென்ற வாகனங்கள் மெதுவாக இயக்கப்பட்டன. திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி அருகே ஜெயகோபால் கருடியா பள்ளி மாணவர்கள் 2000 பேர் திருநாம வடிவில் அமர்ந்து பாராயணம் மேற்கொண்டனர். விஸ்வாஸ் அமைப்பு இதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தது. பள்ளி மேடையில் 100 பேரும் பள்ளி மைதானத்தில் 3 முதல் 11 வகுப்பு வரையுள்ள 2000 மாணவர்களும் ஸ்ரீ விஷ்ணுவின் ஒரு அடையாளமான திருநாமத்தினை வடிவமாக கொண்டு அமர்ந்து பாராயணம் மேற்கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் அருகே மனைவியின் நடத்தையில் சந்தேகம் ஏற்பட்டு மனைவியை கடப்பாறையால் அடித்துக் கொண்ட கணவன் ரமேஷ் போலீசில் சரணடைந்தார். மகள்கள் கல்லூரிக்கு சென்றுவிட்ட நிலையில் கணவன் மனைவி மட்டும் வீட்டில் இருந்தனர். அப்போது ஏற்பட்ட தகராறில் ரமேஷ் தனது மனைவி அலமேலுவை அடித்துக் கொன்றார். பெரம்பலூரில் நகர பேருந்தில் செயின் பறிப்பில் ஈடுபட்ட பெண்களை பொதுமக்களை தர்ம அடி கொடுத்து போலீசில் ஒப்படைத்தனர். பெரம்பலூர் பேருந்து நிலையத்திலிருந்து வி களத்தூர் செல்லும் நகர பேருந்து எசனை பேருந்து நிறுத்தம் அருகே சென்றபோது பெண்கள் இருவர் செயின் பறித்ததாக கூறப்படுகிறது. இதனைக் கண்ட மக்கள் அவர்களை தாக்கி போலீசில் ஒப்படைத்தனர். விசாரணையில் இருவரும் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் சந்தைப்பேட்டையைச் சேர்ந்த மாரி மற்றும் சித்ரா என்பது தெரியவந்தது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே விஆர்பி சத்திரம் பகுதியில் கொலை முயற்சியில் காயமடைந்த வீரா என்பவர் குணமடைந்ததால் அப்பகுதியைச் சேர்ந்த பெண்கள் பால் குடம் எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். உள்ளூரில் பிரபலமான வீராவை 6 மாதங்களுக்கு முன்பு ஸ்ரீபெரும்புதூர் பேரூராட்சி அலுவலகம் எதிரே 6 பேர் கொண்ட கும்பல் சரமாரியாக வெட்டினர். இதில் படுகாயமடைந்த அவர் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று பூரண குணமடைந்தார். இதனையடுத்து பெண்கள் தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். மயிலாடுதுறையில் வீட்டின் கூரை மேல் ஏறிய 6 அடி நீள சாரை பாம்பை தீயணைப்புத்துறையினர் 1 மணி நேரம் போராடி பிடித்தனர். தரங்கம்பாடி சாலையில் உள்ள பொட்டவெளி தெருவில் வரதராஜன் என்பவரின் வீட்டின் கூரை மீது பாம்பு ஏறியது. இதனை பார்த்த மக்கள் தீயணைப்புத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். அங்கு வந்த தீயணைப்புத்துறையினர் பாம்பை பிடித்து வனத்துறையிடம் ஒப்படைத்தனர். கரூர் மாநகராட்சியில் அவசரகதியில் சாக்கடை தண்ணீருடன் கான்கிரீட் போடும் வீடியோ சர்ச்சையான நிலையில் சம்பந்தப்பட்ட ஒப்பந்ததாரரிடம் எழுத்துப்பூர்வ விளக்கம் கேட்கப்பட்டுள்ளதாக நகராட்சி பொறியாளர் தெரிவித்துள்ளார். அங்குள்ள 1வது வார்டு கே நகரில் கால்வாய் அமைக்கும் பணி 2 மாதங்களுக்கு முன்பு தொடங்கியது. கால்வாயின் பக்கவாட்டு சுவர்கள் கட்டப்பட்ட நிலையில் அடிப்பரப்பு கான்கிரீட் அமைக்கப்படாமல் இருந்தது. இந்நிலையில் கழிவு நீருடன் அவசரகதியில் தளம் அமைக்கப்பட்டது. சுதந்திர தினத்தையொட்டி கரூரை அடுத்த பண்டுதகாரன் புதூரில் உள்ள தனியார் மகளிர் கல்லூரியில் தொடர்ஜோதி ஓட்டம் நடைபெற்றது. பரமத்தி வேலூரில் இருந்து வேளாயுதம்பாளையம் மலைவீதி ரவுண்டானா வழியாக கரூர் சேலம் தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் மண்மங்கலத்தில் உள்ள மகளிர் கல்லூரி வரை இந்த ஜோதி ஓட்டம் நடைபெற்றது. பாரத மாதா, காரைக்கால் அம்மையார், பாரதியார் உள்ளிட்ட சுதந்திர போராட்ட தியாகிகளின் வேடமிட்ட மாணவிகள் பங்கேற்றனர். சுதந்திர தின விழாவை முன்னிட்டு வேலூரில் இருந்து தொடர்ஜோதி ஓட்டம். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே மேல்மங்கலத்தில் உள்ள RS 10 நள்ளிரவில் தீ விபத்து ஏற்பட்டது. தகவல் அறிந்து அங்கு சென்ற தீயணைப்பு வீரர்கள் நீண்ட நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். மேலும் இரவில் தீ விபத்து ஏற்பட்டது எப்படி என்பது குறித்தும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.
மயிலாடுதுறை மாவட்டம் ஆக்கூரில் உள்ள சீதலாதேவி மாரியம்மன் கோயிலில் ஆடி பௌர்ணமியை ஒட்டி 108 திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இந்த கோயிலில் வேண்டிக் கொண்டால் திருமண தடை நீங்கும் என்றும் குழந்தை வரம் வேண்டுவோருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்றும் நம்பப்படுகிறது. இந்த கோவிலில் குவிந்த பெண்கள் மஞ்சள் குங்குமத்தால் பூஜை செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரை அடுத்த ரங்காபுரம் ஊராட்சி ஒன்றிய ஆரம்ப பள்ளியில் அரசு இலவசமாக வழங்கும் நோட்டு புத்தகம் மற்றும் சீருடைக்கு பணம் வசூலிப்பதாக புகார் எழுந்துள்ளது. மேலும் பள்ளிக்கு வரும் குழந்தைகளிடம் செடி கொடிகளை அகற்றும் வேலை வாங்குவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. குறிப்பிட்ட பள்ளியின் தலைமை ஆசிரியரை பணியிட மாற்றம் செய்ய வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரியுள்ளனர். அனைத்து மக்களும் நலமாக வாழவும் உலக நன்மை வேண்டியும் சிவகங்கை மாவட்டத்தில் பெண்கள் 108 திருவிளக்கு பூஜை நடத்தினர். சிரமம் கிராமம் அருகே அமைந்துள்ள கொங்கேஸ்வரன் கோயிலில் காளியம்மன் சன்னதி உள்ளது. ஆடி மாத பௌர்ணமியை அடுத்து இங்கு விளக்கு பூஜை செய்யப்பட்டது. இதில் சாதி மத பாகுபாடின்றி அனைத்து தரப்பு நல்லுறவும் பேணவும் பெண்கள் வேண்டிக் கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் தந்தை மகன் ஜெயராஜ் பெனிக்ஸ் உயிரிழந்த வழக்கில் எஸ்ஐ ரகுகணேஷ் அறையிலிருந்து பல்வேறு ஆவணங்கள் மற்றும் டேபிளை சிபிஐ அதிகாரிகள் எடுத்துச் சென்றனர். 2019 ஆண்டு ஊரடங்கு விதிகளை மீறி கடையை திறந்ததாக பெனிக்ஸ் ஜெயராஜ் காவல் நிலையத்தில் வைத்து தாக்கப்பட்டதாக புகார் எழுந்தது. அடுத்தடுத்த நாட்களில் இருவரும் உயிரிழந்தனர். இந்த வழக்கை தற்போது சிபிஐ விசாரித்து வருகிறது. மதுரை மாவட்டம் திருமங்கலம் குண்டாறு பாலத்தில் குப்பைகள் அதிகளவில் கொட்டப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. பயன்பாட்டில் இல்லாத பாலத்தை நெடுஞ்சாலைத்துறை இடிப்பதற்கு முன்வராத நிலையில் தற்போது குண்டாறு பாலத்தை திருமங்கலம் நகராட்சி குப்பை சேகரிக்கும் இடமாக மாற்றியுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. குப்பைகளிலிருந்து அதிக துர்நாற்றம் வீசுவதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே கீழப்பிடாவூர் அரசு நடுநிலைப் பள்ளியில் கல்வி சீர் வழங்கும் விழா நடைபெற்றது. இந்த பள்ளியில் 70 மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். மாணவ மாணவியர்களின் கற்கும் திறனை அறிந்த கிராம மக்கள் பள்ளிக்கு 120,000 ரூபாய் மதிப்புள்ள கணினி, டேபிள், நாற்காலி, ஸ்பீக்கர்கள் உள்ளிட்டவற்றை ஊர்வலமாக வந்து வழங்கினர். பின்னர் பாரம்பரிய உணவு திருவிழாவும் நடைபெற்றது. மற்றும் சுற்றுவட்டாரங்களில் பெய்த கனமழையால் அவரை மற்றும் வெண்டைக்காய்களின் விளைச்சல் பாதிக்கப்பட்டுள்ளது. பேரூரை அடுத்த தீத்திப்பாளையம் பகுதியில் அவரை மற்றும் வெண்டைக்காய் அதிக அளவில் பயிரிடப்பட்டுள்ளன. இந்த பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ளதால் செடிகள் அழுகியுள்ளன. மேலும் விலையும் கடுமையாக வீழ்ச்சியடைந்துள்ளதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். கோவை ராமநாதபுரம் பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் கண்களில் ஒளிப்படம் தெரிவதை கேமராவில் படம் பிடித்து அசத்தியுள்ளார். கோவை ராமநாதபுரம் பகுதியைச் சேர்ந்த பாலச்சந்திரன் என்ற புகைப்பட கலைஞர் இயற்கை சார்ந்த புகைப்படங்களில் மிகுந்த ஆர்வம் கொண்டவர். இவர் 75th சுதந்திர தின விழாவை கொண்டாடும் வகையில் கண்களில் தேசிய கொடியின் வடிவம் ஒளிப்படமாக தெரிவது போன்று தனது செல்போனில் புகைப்படம் மற்றும் வீடியோ எடுத்துள்ளார். மதுரையில் அழகர் கோயில் ஆடி தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. திருத்தலத்தின் தேரோட்டத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்று அழகரை வணங்கிச் செல்கின்றனர். இக்கோயிலின் ஆடித்திருவிழாவின் 9 நாளான இன்று விழாவின் உச்ச நிகழ்வான கள்ளழகர் தேரோட்டம் நடைபெறுகிறது. ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக கள்ளழகர் தேரில் எழுந்தருளியுள்ளார். கோவிந்தா கோஷம் முழங்க பக்தர்கள் ஆர்ப்பரித்து தேரை வடம் பிடித்து இழுக்கின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் தேங்காய்பட்டினம் துறைமுகத்தில் படகு கவிழ்ந்த மீனவர் பலியான நிலையில் துறைமுகத்தை முறையாக சீரமைக்க கோரி பூத்துறை மீனவ கிராம மக்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். முகத்வாரம் சரியில்லாததால் மணல் திட்டு உருவாகி அடிக்கடி விபத்து ஏற்படுகிறது. மாணவி இறந்தது தொடர்பான கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் கலவர வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களில் மேலும் 69 பேருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டது. கலவரத்தில் ஈடுபட்டதாக 300 மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டு பல்வேறு சிறைகளில் அடைக்கப்பட்டுள்ள நிலையில் இரண்டாம் கட்டமாக 69 பேருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி நீதிபதி பூர்ணிமா உத்தரவிட்டார். கள்ளக்குறிச்சி நீதிமன்றத்தில் இருவேளை கையெழுத்திடவும் பள்ளி கல்லூரிகளில் தினந்தோறும் 10 மரக்கன்றுகளை நட வேண்டும் என்ற நிபந்தனையுடன் ஜாமீன் வழங்கப்பட்டது. வேலூர் மாவட்டத்தில் அடிப்பம்பை அகற்றாமல் கான்கிரீட் போடப்பட்ட சம்பவம் தொடர்பாக ஒப்பந்ததாரர் கைது செய்யப்பட்டு 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கப்பட்டார். வேலூர் சத்துவாச்சாரியில் கழிவுநீர் கால்வாய் அமைக்கும் பணி நடைபெற்ற போது அருகில் உள்ள தண்ணீர் அடிப்பம்ப்
முற்றிலும் மூழ்கும் வகையில் கான்கிரீட் போடப்பட்டது. இது சமூக வலைதளங்களில் வெளியாகி கடும் கண்டனங்கள் எழுந்தன. அதனைத் தொடர்ந்து ஒப்பந்ததாரர் சுரேந்தர் பாபு மீது 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டார். கனியாமூர் தனியார் பள்ளியில் தற்கொலை செய்து கொண்ட மாணவியின் இல்லத்திற்கு அமைச்சர்கள் அன்பில் மகேஷ், கணேசன் ஆகியோர் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ், மாணவியின் தாயாரிடம் முதலமைச்சர் ஸ்டாலின் தொலைபேசி வாயிலாக ஆறுதல் தெரிவித்ததாக கூறினார். மாணவியின் உயிரிழப்பிற்கு காரணமானவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். புதுக்கோட்டை மாவட்டம் தேனூர் கிராமத்தில் அடைக்கலம் காத்த ஐயனார் கோவிலில் புறவி எடுப்பு விழா விமர்சையாக நடைபெற்றது. விழாவின் 3ஆம் நாளில் நடந்த புறவி எடுப்பு நிகழ்ச்சிக்காக குதிரை பொட்டலில் களிமண்ணால் செய்யப்பட்ட குதிரை மற்றும் புறவி சிலைகளை பக்தர்கள் கோவிலுக்கு சுமந்து சென்றனர். ஊர்வழியே ஊர்வலமாக சென்ற பக்தர்கள் கோயிலை சுற்றி வந்து மண் குதிரை மற்றும் புறவி சிலைகளை இறக்கி வைத்து மழை பெய்யவும் விவசாயம் செழிக்கவும் வேண்டி சிறப்பு பூஜைகள் செய்து வழிபட்டனர். மேலும் அண்மைச் செய்திகளுக்கு இணைந்திருங்கள். நியூஸ் 18 தமிழ்நாடு.